ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஷேமிங் அப்படின்னா என்ன? அதாவது சில பேர் இருக்கிற காலெலாம் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் டாலாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க, சில பேர் முகத்தில் கொஞ்சம் ஒரு தழும்பு இருக்கும். இப்போ ரொம்ப பாடி கன்சர்ன் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், ரொம்ப தப்பாக இருக்கேன், ரொம்ப எனக்கு மோசமாக இருக்கேன். டோன்ட் ஷேம் யுவர் செல்ஃப். பாடிங்கிறது ஒரு ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான். அப்போ சில ஸ்கின் சேஞ்சஸ் வரும், சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அப்போ உங்களே நீங்கள் ஷேம் பண்ணிக்கக்கூடாது, அதுக்காக பாடியை கேர் பண்ணிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் கேர் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப டூ மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க பாடி ஷேமிங்னு சொல்லிவிட்டு. நான் ரொம்ப நேற்று ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு, பியூட்டிஃபுல், வெரி ஸ்மார்ட், ஒரு 15-14 வயசு இருக்கும். லேசாக இங்கே ஹேர் இருக்குது, எனக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்குது. ஒன்றும் இல்லை, அது நேச்சுரல் ஃபினாமினா. நேச்சுரல் ஃபினாமினாவுக்கு போய் என்னத்தை பண்ணுறது? உடனே மாற்று, நான் ஏதாவது பண்ணணும், அதை பண்ணணும், என்ன பண்ண பண்ண காம்ப்ளிகேஷன் தான் வரும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஃபோக்கஸ் டூ மச் ஆன் த பாடி. சில பேர் கொஞ்சம், சில பேர் கருப்பாக இருப்பாங்க, நான் வெள்ளையாகணும், உடம்பே வெள்ளையாக மாற்றிடுங்க. எதுக்கு? தேவை கிடையாது. எதுக்கு மாற்றணும்? கருப்பு தாங்க உலகத்தில் அழகு, உலக பியூட்டிஃபுல் பீப்புள் பூரா பிளாக்கில் இருக்காங்க, அது கருப்பாக எனக்கு மாற்றுங்கிறாங்க சில பேர். அப்போ பாடி, அவங்க பாடியே அவங்க கேவலமாக நினைக்கிறாங்க. அப்போ உங்கள் பாடியை நீங்கள் லைக் பண்ணாமல் எப்படி அழகாக இருப்பீங்க? இப்போ நீங்கள் குழந்தைய எடுத்து பாருங்களே, அது ஆப்பிரிக்கன் குழந்தையாக இருக்கலாம், அமெரிக்கன் குழந்தையாக இருக்கலாம், யூரோப்பியன் குழந்தையாக இருக்கலாம், எந்த இந்தியன் குழந்தையாக இருக்கலாம், எல்லா குழந்தையும் அழகு தான். இப்போ கருப்பாக இருக்குது அழகாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? குழந்தைய பாருங்கள், எல்லா குழந்தையும் அழகாக இருக்கும். அப்போ நேச்சுரலாக இருக்கிறதே ஒரு பியூட்டி தான். அப்போ யங் பீப்புள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பாடியை ஷேம் பண்ணிக்காதீங்க. அட் த சேம் டைம் இஃப் யூ ஃபீல் லிட்டில் பிட் ஒபேஸ், யூ வாண்ட் டு டேக் கேர், யூ கேர். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஃபேர்னஸ் பண்ணணும், பண்ணிக்கங்க. நிறைய முடி இருக்குது, அதை ஹேர் ரிமூவல் பண்ணிக்கணுமா பண்ணிக்கங்க. சி, ஐ எம் நாட் அட்வொகேட்டிங், டோன்ட் டூ தட். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, நம்மளே நம்ம பாடியை மோசம் மோசம் மோசம்னு சொல்லிக்கக்கூடாது. சொல்லிக்கிட்டால் யூ ஃபீல் இன்ஃபீரியர், இன்னும் அசிங்கமாக போயிடுவீங்க, உங்களுக்கு அழகு வராது. ஐ எம் குட், நல்லா தான் இருக்கேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், ஏன்னா ஐ கேன் மேக் மை செல்ஃப் வெரி பியூட்டிஃபுல். அந்த மாதிரியான கான்செப்டில் எடுக்கணும். டோன்ட் டூ பாடி ஷேமிங். ஓகே, தேங்க்யூ.